கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான், கலை வளர்ந்ததும் உருக்கி கட்டுங்கிற சனத்து மேல போடுங்கிற மேல போடுங்க. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது புரியவே இல்லையா? அப்படியே அம்மா, சரி பரவாயில்லையா அம்மா, என்னுடைய வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கேன். என்னென்ன வேலையெல்லாம் தெரியும், என்னென்ன வேலையெல்லாம் செய்வேன்? எல்லா வேலையும் தெரியும். எல்லா வேலையும் தெரியுமா? எங்க ஒவ்வொன்னா சொல்லு பாக்கலாம். காலையில எழுந்து சாணி போடுவேன். சரி, வீட்டு வாசலுக்கு மாசம், சரி, வாசம் கூடுவேன், சோளம் போடுவேன், தண்ணி எடுப்பேன், துணி துவைப்பேன், சோறாக்குவேன், குழம்பு வைப்பேன், பருப்பு கடவேன், பலகாரம் சுடுவேன், கடலை புடிச்சு பார்த்து கட்மூட் பெடுது, முட்டை பெடுது, காட்டு வேலை ஊட்டி எல்லாம் தெரியுமா? அண்ணா அது கிடையாது, வேற ஏதாவது குழம்பு பத்தி சொல்றேன், அது நம்மளுக்கு தெரியுமா? சரி பரவாயில்ல, அந்த வேலையெல்லாம் செய்து இருக்கட்டும். ஆனா 6 மணிக்கு முக்கியமா என்னுடைய வீட்டு வேலை செய்யணும். காலையில 6 மணிக்கு சாமரத்து கிளம்பணும். 10,000 கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. நான் எந்த காலத்துல சாமான கழுவுன? அந்த பழக்கமே இல்ல. பழக்கமே இல்லையா? யாருக்குமே வீட்டுல சோறாக்குற அண்டா குண்டா பண்ட பாத்திரம் எல்லாம் 10 பாத்திரம் இருக்குது இல்ல, அந்த பாத்திரத்தில கழி வச்சாதான மறாத நாள் சோறாக்க முடியும். அண்டா குண்டா பாத்திரம் இந்த சீரான தீபாவளியும் தெய்வீகமான திருச்சபை எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது? நாட்டுக்கு நாடு மகாநாடு, நமது உள்ளூரை சேர்ந்த மட்டுமில்லாம நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படியாப்பட்ட ஒரு நவீன காலமா இருக்குது. 2020 கம்ப்யூட்டர் காலமா இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் காலம் வந்திருந்தாலும் சரி, இனிமேலும் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு என்று சொல்லக்கூடிய நமது தெருக்கூத்து வருகின்ற காலங்களே அழிந்துவிடக் கூடாது. அது மென்மேலும் வளர்ந்து நல்லா பெருக வேண்டும் என்று சொல்லி நமது அன்னாராகிய தமிழ் திருவிழா இன்னும் குழந்தைவேல் அவர்கள் யூடியூப் சேனல்ல குழந்தைவேல் அவர்கள் இந்த தெருக்கூத்துல வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு விளம்பரப்படுத்தி நம்முடைய தெருக்கூத்து இன்றோடு அழிஞ்சு கொடுக்கிறாரு. இன்னும் காலங்காலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கூத்தாடிகளுக்கு கலை ரசிகர்களுக்கும் ஒரு நல்லஞ்சலி செலுத்துறாரு, வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவர்களுக்கும் நமது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. என்னுடைய பேர் சரஸ்வதி. என்னுடைய பேர் உனக்கு தெரிய வேண்டாம, உனக்கு கூப்பிடுறதுக்கு சொல்லு பாக்குறேன். என் பேர், ஆமா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்குதா? அந்த வெக்கத்தை எடுத்து இக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்லுடி. என் பேர் வந்து என்ன? மினிபஸ் மினிமா. மினிபஸ் மினிமாவா? மினிபஸ் மினிமா எங்கெல்லாம் போவோம்? இது தார் ரோடு, பஞ்சாயத்து ரோடுல ஓடாது. சரி, சோளக்காடு, கம்மங்காடு, குச்சிக்காடு, கருப்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, வரப்புல வாய்க்கால், முளை முடக்கல, சந்தில பூந்தல, பாலத்துக்கடியில, மோரிக்கடியில ரொம்ப அவசரமா அடிச்சிட்டு இருந்தா விவசாயம் புள்ளு மரப்புல கூட ஓடும். இப்படி காடு காடா சுத்ததுன்னா வண்டி பஞ்சர் ஆகாது அடி. இது எதுக்கு பஞ்சர் ஆகும்? அப்புறம் லப்பூர் டயரா இருந்தா பஞ்சர் ஆகும். சரி, இது கான்பூர் கூத்தோல் பஞ்சர் ஆகாது. ஆமா, வண்டியில எத்தனை பேர் இறங்குவாங்க, எத்தனை பேர் ஏறுவாங்க? அவங்க கல்லு முள்ளு பாக்க மாட்டாங்க, குண்டும் குழினு பாக்க மாட்டாங்க, பியாடு நடக்க பாக்க மாட்டாங்க. வண்டி சிக்கனா போது டாப் கீர் விட்டாட்டுவாங்க. சரி, இந்த பண்ணப்பூ பூத்த மாதிரி வயசான தாத்தாங்க எல்லாம் ஏறாங்களே, அவங்களுக்கு எப்படி? அவங்களுக்கு 1 ரூபா, 1.5 ரூபா, 3/4 ரூபா, 50 பைசா. என்ன காரணம் அவங்களுக்கு மட்டும் அப்படி? அவங்க அதை கட்டி கடிச்சுக்குவாங்க. சரி, வெடி வெடி அவசரம் இல்லாம நிதானமா உடக்குன்னு ஓடுவாங்க. அப்ப சரியான எங்க அம்மா மாசமா இருந்தாலும்
ஒரு நாள் மாட்டாள் சரி அன்னைக்கு ஓட்டர் அடிச்சிருந்தான் அம்மா ஓட்டர்ல குடிப்பாளா? ஆமா எங்க அப்பா அரைக்கட்டிங் அடிச்சா எங்க அம்மா ஒன்றரை ஓட்டர் அடிப்பா. அப்பா ஆம்பளை அரைக்கட்டி ஒன்றரை கட்டிங்க. சரி சரி மாட்டாள் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு வேலைக்கு வந்துருச்சு. யாருக்கு? அம்மாளுக்கு. சரி அன்னைக்கு போத வேற போய் எருவு குழியில போய் முக்குனா பாரு, முக்குறோட போதுக்குன்னு நான் பிறந்துட்டேன் கடவுளே. சாணியோட சாணியா கிடந்திருக்க கன்றாய் வளவெல்லாம் அதான் இப்படி குப்பையில கிடந்ததுனாலதான் எனக்கு குப்பமான பேரு. அட குப்பமான ஒன்னொரு பேர் வச்சு பேர் அம்மா என்னடிய போடுற அதை ஏன் கேட்கிறாய்? அதுவும் போடலாம் அப்படியா? ஆமா அம்மா ஒண்ணும் இல்ல, நான் எல்லாம் சேம்பு சீலத்தை அரைப்புறேன் இதெல்லாம் போடுறேன். நேரா மோர்பளை சந்தைக்கு போவேன். மோர்பளை சந்தையில போய் ஒட்டு போட்டு நிறைய நிறைய பொறுக்கிட்டு வந்து ஒட்டு வாசல்ல காய வச்சு ஒரு பொருள் காஞ்சதுக்கு அப்புறம் உரல்ல போட்டு இடிச்சு இடிச்சு மாவு பண்ணிக்கிறது. மாவு பண்ணிக்கிறது சரி சரி. ஒரு வேளை தண்ணி வந்து போய் ரெண்டே டப்பா தண்ணி அரைப்படி மாவு. ஆமா அப்படி மாவு சரி. அது என்ன என்ன பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான மூலிகை பவுடர் சொல்லுவான்னு பார்த்தா கடைசியில பண்ணி பிடிச்சியா பேசு பாரு குடி இப்படி வரும் பாக்கல போடி மாதிரி கட்டல. நீ எதவா போடுறாடி? அதாவது கட்டிய கணவனுடைய பேரு மனைவி சொன்னா புருஷனுக்கு ஆயுள் குறையுமாமா, கொண்டாட்டி அடுத்த ஜென்மத்துல நாயிலும் கேளுன திறவையா பரப்படாமா? அப்படியா? அப்படி இருக்கும்போது கட்ட புருஷன் பேரை எப்படி சொல்றது? பொண்டாட்டி புருஷன் பேர் சொல்லவே மாட்டாங்க. சொல்ல மாட்டேன். அப்ப கவர்மெண்ட்ல ஓட் லிஸ்ட் எடுக்க வந்த புருஷன் பேர் கேட்டா பக்கத்துக்கார பேரு சொல்லுவேன். ஒரு அநியாயம், அவதான் பைத்தியக்காரி தூக்கி தூக்கி கொடுக்கறான்னா ஐயா நீ பாவாடை தூக்கி நீ பண்றது அவன் என்ன புரிஞ்சு அடிக்கிறான் நீ திரும்பணுமா? நீ அத்தமும் போக வேண்டியதானே இருக்கும் அப்படியா தேவி? இல்ல
பெண்ணா பிறந்த கொஞ்சமாவது புத்திமதி ஏதாவது இருக்கணும். நாதேரி முண்டைக்கு ஏதாவது மக்கா வெக்கமான சூடு சொர்ணம் ஏதாவது இருந்தா பரவாயில்ல. சரி, தேவடியா முண்டை இப்படி இருக்கிறாளே கன்றாய் வேலவெல்லாம் இந்த கோழை நம்ப கூடாது. எங்க அப்பா அப்படியே சொன்னாரு, நானே கேட்கல, என்ன வச்சு கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்துவார்னு நம்பி வந்தேன். அவளை உள்ள அனுப்பு. அப்படியா? அவ அழக பத்தி அவ மவரை பாய்ஞ்சுதான் உங்களை எப்படி இருக்குது? எப்படியா பார்த்தவர் முன்னாடி அழகு காட்டிட்டு இருக்கிற என்ன என்ன கோயிலுக்கு கும்பிட போனா கோவிந்த வந்து என்ன பாக்குறான், சிம்லா சினிமா போனா வில்லியம்ஸ் வந்து பாக்குறான், வந்து பாக்குறான் அந்த பக்க குளிக்க போனா அந்த பையன் பாக்குறான் பாக்குறான் அரிசி வாங்க கணக்கு போனா அல்வா பிச்சை என்ன பாக்குறான். மாசம் கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும்